வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் விஐபி. நான் உங்கள் சுரேஷ். இந்த சேனலில் தொடர்ந்து நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றின நிறைய வீடியோஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறது நம்ம 5000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நேற்று காலையிலேயே 5000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ நான் அப்போவே வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன், பட் டைம் கிடைக்காதனால என்னால் இப்போ வரைக்கும் போட முடியல. இப்போது 5500 சப்ஸ்கிரைபர் ஆகிட்டாங்க. ஸோ உங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு கிவ் அவே கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். கிவ் அவே பற்றியோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் 5000 சப்ஸ்கிரைபர்லாம் ரீச் ஆகும் அப்படிங்கிறத, அதுவும் ஒரு 70 டேஸில் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு 70 டேஸ்க்குள்ளே 5000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல. இந்த இயர் எண்டிலேயே ஒரு 5000 to 10000 சப்ஸ்கிரைபர் தான் கிடப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிருந்தேன். பட் 5000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டாங்க. 3500 வாட்சவர்ஸ் ரீச் ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. பட் இதில் நான் உங்கள்கிட்ட ஒன்று நேற்றே பேசணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆக்சுவலாக இப்போ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நான் அப்ராட் ஜாப்க்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், 60,000 to 70,000 வரைக்கும் சேலரி. ஸோ அதுக்கு அவர் கமெண்ட் பண்ணியிருக்க விதத்தை பாருங்கள். ஆக்சுவலாக அதில் நான் போட்டிருந்த வீடியோவில் வந்து பிரியாணி மாஸ்டருக்கு மட்டும் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் தேவையில்லை, பட் வெயிட்டருக்கு சூப்பர்வைசருக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, பிரியாணி மாஸ்டருக்கு மட்டும் டிகிரி தேவையில்லை, வெயிட்டருக்கெல்லாம் டிப்ளமோ தேவைப்படுதா, அட கஸ்மாலும் உனக்கு ஒரு ஈ காக்கா கூட கிடைக்காது, இந்த 60,000 to 70,000 சம்பளத்தை உள்நாட்டிலேயே வாங்கலாம். நான் உள்நாட்டில் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லலை, எல்லோரும் வெளிநாட்டுக்கு போய் ஆகணும் தாங்க அப்படின்னு நான் சொல்லலைங்க. வெளிநாட்டுக்கு போக இஷ்யூ இருக்கவங்களுக்கு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் போகலாம். இல்லை அந்த டிப்ளமாவுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாமல், ஒரு சோசியல் மீடியாவில் எப்படி கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கூட தெரியாமல், எந்த வார்த்தையினாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் கமெண்ட் பண்ணுற உங்களுக்கு ஒரு 60,000 ரூபாய் சம்பளம், அதில் டிப்ளமா ஸ்பெல்லிங் கூட சரியாக தெரியாது, பட் 70,000 சம்பளம் என்ன 7 லட்சம் சம்பளம் கூட உங்களுக்கு லோக்கல்லே கிடைக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதே கண்டினியூ பண்ணலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் முதல் டொமஸ்டிக் ஜாப்ஸ் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ராட் ஜாப் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அதனால தான் சரி அப்ராட் ஜாப்ஸும் போடுவோம் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். மற்றபடி யாரையும் அப்ராடுக்கு அனுப்பி தான் ஆகணும், எல்லாத்தையும் இங்கே வந்து பற்றி விடணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் கிடையாது. நீங்கள் இனிமேல் என்ன மாதிரியான வீடியோ கேட்குறீங்களோ நான் அதுக்கேற்ற மாதிரியான வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த கமெண்ட்டில் ஒரு இப்போ அவர்கிட்ட நான் அதான் கேட்டிருக்கேன். இப்போது நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன், ரிப்ளை பண்ணி 14 hours ஆயிடுச்சு, அவர்கிட்ட இன்னும் இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. 60,000 ரூபாய் சம்பளம், 20,000 ரூபாய் சம்பளம் இல்லை, ஒரு 6,000 சம்பளம், 7,000 ரூபாய் சம்பளத்துக்குனாலும் அவரால் ஜாப் அரேஞ்ச் பண்ணி தர முடியும் அப்படின்னா என்கிட்ட ஒரு 300-400 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, நான் அந்த ப்ரொஃபைல் அவர் கொடுக்குறேன், அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கட்டும். உங்களில் யாராக இருந்தாலும் உங்கள்கிட்ட ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், என்கிட்ட நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஓகே, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எண்டில் வந்து இந்த வீடியோக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு கிவ்அவே பற்றி அனௌன்ஸ் பண்ண போகிறேன். நம்ம இது வரைக்கும் ஒரு 45-50 வீடியோஸ் போட்டிருப்போம். ஒவ்வொரு நிறைய வீடியோ இந்த மாதிரி 300 வியூஸ் தான் இருந்திருக்கு, ஒரு சில வீடியோ 80 வியூஸ் இருந்திருக்கு, ஒரு சில வீடியோ 30,000 வரைக்கும் வியூஸ் போயிருந்திருக்கு, அது ஒவ்வொரு வீடியோவை பொறுத்து. ஸோ மொத்தமாக வந்து நம்ம ஒரு 50 வீடியோஸ் கிட்டே போட்டிருப்போம், ஒரு 45-50 வீடியோஸ் கிட்டே போட்டிருப்போம். இப்போ லாஸ்ட் 2 hours வந்து நமக்கு வந்து 13,000 வியூஸ் கிடச்சிருந்திருக்கு. மொத்தமாக வாட்ச் டைம் வந்து நமக்கு இந்த 70 டேஸில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3500 கிட்டே நெருங்கிடுச்சு. 2 லட்சம் மினிட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதை ஹவர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 3480 கிட்டே வரும். ஸோ வியூஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சம் வியூஸ் வந்திருக்கு இந்த 70 டேஸில். அடுத்து என்னென்ன வீடியோஸ் எவ்வளோ மினிட்ஸ் வாட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போது ஒவ்வொரு வீடியோவை பொறுத்து 60,000 மினிட்ஸ் வரைக்கும் வாட்ச் ஆன வீடியோஸும் இருக்குது, ஒரு 43 மினிட்ஸ் வரைக்கும் வாட்ச் ஆன வீடியோஸும் இருக்குது. அது ஒவ்வொரு வீடியோவை பொறுத்து ஒவ்வொரு மாதிரி இருக்குது நம்ம சேனலில். ஸோ இது வந்து நீங்களும் யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி இப்போது அதாவது வளர்ந்து வந்த சேனல் சொல்கிறத விட, வளர்ந்துக்கிட்டு இருக்க சேனல், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்க சேனல், அவங்க ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸும் இல்லை அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கும் நீங்கள் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோ வந்து எவ்வளோ சஜஸ்டில் எவ்வளோ போயிருக்கு, ப்ரௌஸ் பண்ணி எத்தனை பேர் நம்ம வீடியோ பார்த்துருக்காங்க, யூடியூப்பில் சர்ச் பண்ணி நம்ம வீடியோ எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது இதில் இருக்குது. நான் வெளியில் எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து கொண்டு வந்தது, வாட்ஸ்அப்லேருந்து எவ்வளோ, ஃபேஸ்புக்கிலேருந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி இதில் எல்லா இதுவும் இருக்கும்.
ஸோ ஆடியன்ஸ் மேல் ஆடியன்ஸ் வந்து நமக்கு 81% இருந்திருக்காங்க, ஃபீமேல் ஆடியன்ஸ் வந்து 19% இருக்காங்க. ஏஜ் கேட்டகரி வைஸில் என்னென்ன ஏஜில் இருந்து நம்ம வீடியோவை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. என்ன கண்ட்ரியிலேருந்து எவ்வளோ பேர் நம்மளை பார்த்துருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலேருந்து 77% கிட்டே வந்திருக்கு. அப்ராட்லேருந்து நமக்கு ஒரு 23% வந்து வரைக்கும் பார்த்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம சேனலோட அனாலிட்டிக்ஸ். ஓகே, நான் ஆக்சுவலாக இப்போது ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருந்துருப்பே அப்போ நினைக்கிறேன். சூரத்துக்கு இப்போது ஆக்சுவலாக சூரத்தில் வந்து சாரீ ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ போய் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், அப்படி முடியாதவங்களுக்கு நான் வந்து சாரீ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி நான் கூட இப்போ நீ ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். நிறையா பேர் எனக்கு அது ஒரு 200, அந்த வீடியோ பார்த்ததே ஒரு 3800 பேர் தான், பட் அதில் வந்து ஒரு 200 பேர் எனக்கு கால் பண்ணிட்டுருந்தாங்க எனக்கு சாரீஸ் எடுத்துகிட்டு வர முடியுமா, பட் என்னால் முன்னாடியே ஆர்டர் கொடுக்க முடியாது, என்னால் முடியாண்டியாக அமௌண்ட் பே பண்ண முடியாது, பட் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நான் உடனே பே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க. அந்த ரொம்ப இந்த வீடியோ எனக்கு அதாவது வாட்ச் மினிட்ஸ் அதாவது வாட்ச் டைமோ வாட்ச் மினிட்ஸோ இல்லை வாட்ச் கவுண்ட்டோ கம்மியாக இருந்தாலும் அதுக்கான இது ரீச் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப பேர் என்னை இப்போ வரைக்கும் காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த வீக்கில் அதாவது நெக்ஸ்ட் வீக்கில் மண்டே டியூஸ்டே போல் நான் சூரத் போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு கேட்டலாக்ஸ் அனுப்புகிறேன், நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவேன். ஸோ அதில் வந்து ஒரு 3 சாரீஸ் வந்து நான் கிவ் அவேவாக கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். கிவ் அவே அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த சாரி வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க, ஒரு 3 பேத்துக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 சாரி மட்டும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இந்த 5000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்காக ஒரு கிவ் அவே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் எண்டில் வந்து நான் அந்த சாரி என்னென்ன சாரி அப்படின்னு சொல்லி நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். ஓகே, நீங்கள் இவ்வளோ நாள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நான் இந்த இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வருவாங்க, இவ்வளோ வாட்ச் மினிட்ஸ்லாம் ஒரு 70 டேஸில் வரும் அப்படின்னு நினச்சே பார்க்கல. யார் ரெண்டுலேயே நான் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். சொல்லப்போனால் இது கூட கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நம்ம வீடியோ போடுறோம் எத்தனை பேர் பார்ப்பாங்க அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், பட் ஓரளவுக்கு நான் இப்போ நல்லா தான் பார்க்குறாங்க. இன்னும் எனக்கு சப்போர்ட் தேவைப்படுது. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பிடிச்சிருக்க வீடியோஸும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா எதுக்காக பிடிக்கல அப்படின்னு சொல்லி அதில் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.